வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாட்டிலில் உள்ள ஸ்டிக்கரை எப்படி ரிமூவ் பண்ண போகிறோன்னா கிச்சனில் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி பாட்டில் யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஹெல்த்தியும் கூட ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதித்து வந்த பிறகு இந்த மாதிரி ஹோல் ஹோலாக இருக்கிற ஒரு தட்டு வச்சுட்டேன் அதுக்கு மேலே ஆவியில் தண்ணிலாம் வெளியில் வருது பாட்டலை நான் அதில் வச்சிருந்தேன் வச்சுட்டு சும்மா சாதாரணமாக நம்ம ஸ்டிக்கரை பாட்டிலில் கிழிச்சு எடுக்கோன்னா அதில் பிசுறுலாம் ஒட்டிக்கிடும் அப்படி இருக்கும் போது நம்ம உள்ளே என்ன பொருள் வச்சுருக்கோங்கிறது நல்லா கிளியராக தெரியாது அதுக்காண்டி தான் ஸ்டிக்கர் எல்லாமே சுத்தமாக நம்ம கிழிச்சு எடுக்க போகிறோம் இதை மூடி போட்டு வச்சுருந்தேன் நான் இதில் ஃபோர் டிப்ஸ் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ஈஸியாக இருக்கோ அதை பண்ணிக்கலாம் திருப்பியும் போட்டு வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு மூடி போட்டுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு கத்தி அல்லது ஸ்பூனு அல்லது இந்த மாதிரி இடுக்கி இருந்தாலும் இதை வச்சு நம்ம ரிமூவ் பண்ணும் போது ஈஸியாக இருக்கும் சூடாக இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன் எல்லாமே நீட்டாக ஸ்டிக்கர் எல்லாம் ரிமூவ் ஆயிரும் இல்லை கையை வச்சு எடுக்கிறதா இருந்தாலும் பாட்டில் சூடாக இருக்கும் அதனால் இடுக்கி வச்சு பிடிச்சிட்டு எடுத்துக்கலாம் அடுத்தது மெழுகு உருத்தரை பற்றிட்டு அதில் பாட்டிலை காமிச்சு அந்த சுற்றி சுற்றி காமிக்கும் போது ஸ்டிக்கரை கிளிச் எடுக்கும் போது ஈஸியாக ரிமூவ் ஆயிரும் இன்னும் டிப்ஸ் நிறைய பாட்டில் இருக்குது க்ளீன் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா வெந்நிலை பாட்டிலில் கொஞ்ச நேரம் போட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம எடுத்து ஈஸியாக ரிமூவ் ஆயிரும் ஃபோர்த்து வந்து டபுள்யூ டி ஃபார்ட்டிங்கிறத வச்சு நம்ம பாட்டிலில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிக்கரில் அடித்து வச்சுட்டு நம்ம கிழிச்சு எடுத்தாலும் சீக்கிரத்தில் கிழிச்சிரும் கிச்சனில் மணி சேவிங்ஸும் இதனால் பண்ணிக்கலாம் காசு கொடுத்து தான் பாட்டில் வாங்கணும்னு இல்லை நம்ம வாங்குற இருந்தே திரும்ப அதை யூஸ் பண்ணும் போது இந்த பாட்டல்லாம் நல்ல திக்காகவும் இருக்கும் குவாலிட்டியானது தான் லாஸ்ட்டில் எல்லா பாட்டிலையும் கொஞ்சமாக பேக்கிங் சோடாவும் விம்மும் கலந்து நல்லா தேய்ச்சி எடுத்துட்டா பாட்டில் வந்து நல்லா பளிச்சுன்னு கிளியர் ஆயிரும் நல்ல தண்ணியில் நம்ம கழுவி எடுத்துக்கலாம் காசு கொடுத்து வாங்குகிற பாட்டிலில் கூட சரி மேல மூடி இல்லாமல் லூஸாக இருக்குது இந்த மாதிரி பாட்டில் யூஸ் பண்ணும் போது நல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சேஃப்லையும் அழகாகவும் இருக்குது இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க